ஞானம் என்றால் மன்னர்களும் மகான்களும் அடையக்கூடியது என்று நினைத்து கொண்டிருந்த ஞானத்தை மக்களும் சென்றடை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை பகவத் ஐயாவுக்கு உண்டு. நாம் இன்று அடைந்த பாதையை ஞானப்பாதையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று இல்லாமல் ஆரம்ப நிலையிலிருந்து அடியெடுத்து வைத்துள்ளோம் என்று வைத்துக்கொண்டு ஞானப்பாதையை தெளிவாக நடைமுறைப்படுத்தி மக்களையும் எல்லோரையும் வாழ்வாங்க கூட இருப்பவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சென்டென்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு க்ரௌடெல்லாம் அட்ரெஸ் பண்ணதே கிடையாது. ரம்யாக்கா வந்து ஒரு டீச்சர், அதனால் அவங்க வந்து பயங்கரமாக செமையாக பேசிட்டாங்க. நான் டீச்சர்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் தான். பெங்களூரில் இருக்கேன் இப்போது. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஒரு கேமிங் கம்பெனியில். எனக்கு வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிறதோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குற்றாலமே வந்து போன முகாமோ தான் போனேன் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலேயே. ஆனால் நயாகரா ஃபால்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மாமா வந்து பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. அந்த அருமை வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. 2021 தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஞான முகாம், அது வந்து லாக்டவுன் டைமில் ஆன்லைனில் இருந்துச்சு. அப்போது வந்து ரொம்ப, அதாவது நான் யூடியூப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி நம்ம யோகா பண்ணணும் ஃபிசிக்கலி, அது மாதிரி நம்மளோட மென்டல் வெல்பீயிங்க்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஓகே மாமாவே ஏதோ இந்த ஃபீல்டில் தானே இருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தான் ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த வீடியோஸில் தான் ஆரம்பிச்சு. நான் இன்னும் புக்கெல்லாம் படிக்கலை, அதெல்லாம் மாமா கிட்டே வந்து ஃபோன் பண்ணுவேன், பேசுவேன். அதுக்கப்புறம் யூடியூபில் தான் ஆரம்பித்தேன். ஏதாவது டைம் கிடைக்குமோ ஒன்று ரெண்டு வீடியோ. அதில் இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து ரொம்ப எனக்கு ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு ப்ரெசன்டேஷன் தான், ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன், ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு பேசணும். அது யூஸ்வலாக ரொம்ப பெரிய ஹை கேடர் விபிஸ் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆனால் பயங்கர பயம். இப்போவும் பயம் இருக்குது, கையெல்லாம் உதறது. அதே மாதிரி அப்போவும் பயங்கர பயம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பயத்தையே ரொம்ப நோட் பண்ணும்போது, ஓகே பயம், நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆப்வியஸ்லி பயம் வரதான் செய்யும். ஸோ பயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒழுங்காக ரிஹர்ஸ் பண்ணணும், நிறைய தடவை சொல்லி ட்ரை ரன் பண்ணணும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது வந்து பயங்கர பெரிய ஹிட்டு, அதாவது நானே சொல்லிக்கூடாது, பட் ஓகே அந்த நல்லா அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கர ரெக்கக்னிஷன் ஆஃபீஸில். அப்போது வந்து முடிவு பண்ண, ஓகே நம்ம ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தோம், அதுக்கு வந்து மல்டிப்புள் ஃபோல்ஸில் நமக்கு வந்து அது ரிவார்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வந்து அதில் பெரிய டெப்த் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் உள்ளே வர ஆரம்பிக்கிறேன், அப்புறம் தான் வந்து புக்ஸ் எடுத்து படிக்கிறேன். ஏன்னா மாமா எப்பவும் சொல்லுவாங்க, என்ன தான் நீ ஞான முகாம் அட்டன் பண்ணாலும் யூடியூப் பார்த்தாலும் புக்ஸு தான் வந்து உன்னோட அந்த அது என்ன ஆக்சுவல் சிலபஸ்ஸுமாங்கல்ல, ஆக்சுவல் அந்த டெப்த்து வந்து புக்கில் இருக்கும், அதனால் அது கண்டிப்பாக படி அப்படி சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வாங்குவேன். ஆமாம், ஏதாவது ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கால் பண்ணி ஏதாவது கேட்டுக்கலாம். அப்போ வந்து அம்மா இந்த இதே நம்ம ஒரே வேலையை திருப்பி செஞ்சுட்டே இருக்கோம். நான் ரீசெண்டாக தான் கேட்டேன், நான் 4 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், ஒரே ப்ராடக்டில் ஒர்க் பண்ணுறேன், கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்போ? அப்போ வந்து இந்த தியானம் அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, தியானம் புக்கு படி, விகற்ப தியானம்லாம் நீ இது ப்ராக்டிஸ் பண்ண. அதுவும் அந்த புக் எடுத்து படிக்கும்போது நம்மளால் ஒரு ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. சொல்லணும் என்ன இதுவோ அதில் ஒரு பர்பஸ் ஃபைண்ட் பண்ணி அது கூட நம்ம இணைஞ்சிட்டோன்னா நம்மளால் அதை ஈஸியாக அது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலாக எனக்கு யூஸ் ஆகுறதுனால என்னோடய அந்த ஈர்ப்பு வந்து இன்னும் இதுவாயிடுச்சு. ஏன் இன்னைக்கு கூட யாரோ கேட்டாங்க, நீங்கள் 3வது ஞான முகாம் எதுக்கு இத்தனை ஞான முகாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தர் சொன்னார், ஒரு எனர்ஜி, அதே மாதிரி ஒரு இப்போ நியூ இயர் வேறு வருது, நம்மளாம் ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ இந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல, இப்போ December 2 புதுசாக நம்ம நிறைய பீப்புள் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு ஒரு தனி வைப் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப். எல்லாருமே ஒரு எல்லாருக்கிட்டேருந்து இப்போ ஃபீட்பேக் கேட்குறதே நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபீலிங் வந்திருக்கும். டிஃப்ரெண்ட் கேடர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ நம்ம நியூ இயர்லேருந்து இந்த நெக்ஸ்ட் வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு நல்லதெல்லாம் வரும். ஸோ அதுவும் ஒரு ரீசன், அது மாதிரி ஒரு நல்ல இதில் இருக்கணும். நமக்கு என்ன தான் அந்த கான்செப்ட் புரிஞ்சாலும் எனக்கு என்னென்னா அந்த அந்த எனர்ஜியில் நம்ம அப்பப்போ இருக்கணும், ஒன் இயர்க்கு ஒன்ஸ் அது வரணும் அப்படிங்கிறது ஒரு இது. மித்தபடி எல்லாம் என்ன, நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு காரணமே வந்து மாமா அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் அதெல்லாம் வந்து இல்லை. நிறைய பேர் அப்படி ஒன்று கவலைனால ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்காக வருவாங்க, இல்லைன்னா ஆன்மீகத்தில் பயங்கர ஆர்வம்னால வருவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்கலை. எனக்கு என்னென்னா ஒரு ஆக்சஸ் இருந்ததுனால என்ன தான் சொல்கிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து தான் இன்னைக்கு எனக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. அது இல்லை அப்படின்னா அந்த இந்த சைடுக்கே நான் வந்திருக்க மாட்டேன்.
அதனால் தேங்க்ஃபுல். எல்லாருக்கும் நன்றி. ஏகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இங்கே வந்த அண்ணன் அம்மா அப்பா எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்து வீட்டில் தான் ஒரு பெண்கள் வந்து குடும்பத்தை அமைதி காக்கணும், அந்த பசங்களுக்காக எல்லாமே செய்கிறோம். அதை வந்து அம்மா வந்து கருத்தை தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த வீட்டில் பயன்படுத்தணும், செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். இங்கே அண்ணன் ஐயா பேசின கருத்து ரொம்ப நல்ல உள்வாங்கி நம்ம அந்த நடைமுறைக்கு வரணும். வாழ்க வளமுடன். அதே உணவு எல்லாம் எல்லாம் சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன்.